பிரதமர் விரும்பினால் நான் சிறை செல்லவும் தயார். மக்களவையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. அவையை விட்டு வெளியேறும் போது ராகுல் காந்தி ஃபிளையிங் கிஸ் கொடுத்தார். பாஜக பெண் எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் புகார். காங்கிரஸ் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆவேசம். நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு 225 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆகஸ்ட் 14 தேதி பள்ளிகளில் இனிப்பு பொங்கல். கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஹிந்தியை திணிப்பதை விட்டுவிட்டு சிலப்பதிகாரத்தை படியுங்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது திமுக எம்பி கனிமொழி ஆவேச பேச்சு. இபிஎஸ்ஐ திமுக விமர்சிப்பது வெட்கக்கேடானது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம். மணிப்பூர் வன்முறையில் பெண்கள்தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களவையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடர் விடுமுறை. சொந்த ஊர்களுக்கு செல்ல 1100 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மதுரையில் ஆகஸ்ட் 20 தேதி நடைபெறும் அதிமுக மாநாட்டிற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜெயிலர் திரைப்படம் இன்று வெளியீடு. நடிகர் ரஜினிகாந்த் இமயமலை பயணம். கேரளம் ஆகிறது கேரளா. சட்டசபையில் முதல்வர் பினராயி விஜயன் தாக்கல் செய்த தீர்மானம் நிறைவேற்றும். பயங்கரவாத தாக்குதல்களுக்கு உங்கள் நாட்டிற்குள்ளேயே விடை தேடுங்கள். பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி. எனது பந்துவீச்சை அடித்து பார்க்கட்டும். நிக்கோலஸ் பூரனுக்கு ஹர்திக் பாண்டியா சவால். தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.